السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله ينامد ونستعين ونستغفر ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا من سيئات أعمالنا، من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله، أما بعد. அன்புக்குரியவர்களே, அருமை சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமுறையில் ஓர் தம்பதியர்களை பார்த்து நாளை மறுமை நாளில் இவ்வாறு கூறப்படும் என்று கூறுகிறார். உதுகுலுல் ஜன்னத அன்தும் வ அஸ்வாஜுக்கும் துக்பரூன், நீங்களும் உங்கள் துணைவியர்களும் மகிழ்ந்தவர்களாக இந்த சூரத்தில் நுழையுங்கள் என்று தம்பதி சகிதமாக வந்து இருக்கக்கூடிய அந்த சூர வாசலிலே அவர்களுக்கு வாழ்த்து செய்தி கூறப்படும் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தெரிவிக்கின்றான். இந்த வாழ்த்து செய்திக்கு திருமணமாகி தம்பதிகளாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற வாழப்போகின்ற நாம் அந்த இடத்தில் நிற்பதற்கான தகுதியை வளர்த்துக் கொள்வதற்கு நாம் முழு முயற்சி செய்ய வேண்டும். பொதுவாகவே கணவன் மனைவி விஷயங்களை பார்த்துட்டோம் சொன்னா, இந்த உலகத்தில் தவிர்க்க முடியாத தொடர முடியாத ஒரு நெருடல் மிகுந்த ஒரு உறவாக இன்றைய காலகட்டத்திலும் பார்க்கிறோம். நீதிமன்றங்களில், குடும்பவியல் நீதிமன்றங்களில் பல்லாயிரக்கணக்கான வழக்குகள் கணவன் மனைவி மீதும் மனைவி கணவன் மீதும் கொடுக்கப்பட்ட வழக்குகளாக இருக்கின்றன. தீர்க்கப்படாத வழக்குகள் பல ஆயிரங்கள் உள்ளன. ஏன் இதில் வந்து முஸ்லிம்களும் விதிவிலக்கல்ல? ஏன் இந்த கடுமையான சூழல்? ஏன் வாழ்க்கைக்கு பதிலாக வழக்காக மாறிவிட்டது என்று மனிதர்கள் சிந்திப்பதே இல்லை. இதை எவ்வாறு நான் நிவர்த்தி செய்ய வேண்டும்? இதற்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு சொல்லித்தரக்கூடிய வழிமுறை என்ன என்று திருமறையில் பார்க்கும் பொழுது அல்லாஹ் கூறுகின்றான், ஹுன்ன லிபாசுல்லக்கும் அன்தும் லிபாசுல்லஹுன்ன. ஒரு ஆணை பார்த்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கூறுகின்றான், மனைவிகளாகிய அந்த பெண்கள் உங்களுடைய ஆடைகளாக இருக்கின்றார்கள், நீங்களும் அவர்களுடைய ஆடைகளாக இருக்கின்றீர்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு நற்செய்தியை, நல்ல உபதேசத்தை கூறுகின்றான். இதை நாம் ஆழமாக சிந்தித்து பார்க்கும் பொழுதுதான் கணவன் மனைவி உறவு என்பது எவ்வளவு நெருக்கமானது என்பது மிக தெளிவாக நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும். பொதுவாக இப்போ கணவன் மனைவி உறவு என்பது ஒரு சாதாரணமான பருவம் வந்துவிட்டால் தங்களுடைய தேவையை பூர்த்தி செய்வதற்காக ஏற்படுத்தப்பட்ட உறவுகளைப் போல் ஆகிவிட்டது. இஸ்லாம் இந்த விஷயத்தில் மிகவும் தெளிவான விளக்கத்தை நமக்கு தருகிறது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஆதம் அலை இஸ்லாம் அவர்களை படைத்து அவர் தனி மனிதராக இருப்பதை கண்டு அவருக்கு துணையாக ஹவ்வா அலை இஸ்லாம் அவர்களை படைக்கின்றான். அவர்கள் கணவன் மனைவி ஆகின்றார்கள். அப்போ இந்த உலகத்தில் வந்த முதல் உறவே எது அப்படின்னா கணவன் மனைவி உறவு தான். இதை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். இறுதியாக தீர்ப்புக்கு பின்னால் சூரத்தின் வாசலில் நிற்கின்ற ஒரு உறவும் கணவன் மனைவி உறவாகத்தான் நிற்கிறது. அப்போ இப்பேற்பட்ட புனிதமாந்த பொறுப்புள்ள இந்த கணவன் மனைவி உறவானது இந்த பூமியில் சீரழிக்கப்பட்டு சின்னாபின்னமாகப்பட்டு பொருளாதாரத்திற்காக கூடி வாழ்கின்ற ஒரு போலி உறவுகளாக மாறி இன்று எள்ளி நகையாடக்கூடிய ஒரு உறவாக மாறிவிட்டது. அப்ப இதெல்லாம் அல்லாம உண்மையாக யதார்த்தமாக இஸ்லாம் நம்ம கற்றுவது போல அல்லாஹ் கூறுவது போல திருமணம் என்பது சூனத்திற்கு நாம் செல்வதற்கு தயாராவதற்காகத்தான். இஸ்லாத்தில் துறவரம் கிடையாது.
துறவரம் என்பது மனித இனத்தை அழிக்கக்கூடிய எல்லாருமே துறவரம் பூண்டுட்டாங்க. இந்த உலகத்தில் என்ன ஆகும், ஜென்ரேஷன் இல்லாமல் உலகம் அழிந்துவிடும். இஸ்லாம் இந்த விஷயத்தில் கடுமையாக எச்சரிக்கை செய்கிறது. தன்னுடைய அல்லாஹ்வுடைய திருத்தூதர்களாக நபிமார்களாக இருந்தவர்கள் கூட குடும்பங்களாக கோத்திரங்களாகத்தான் வாழ்ந்திருக்கின்றார்கள். துறவரம் என்பது இஸ்லாம் வன்மையாக வெறுக்கிறது, கண்டிக்கிறது. அதே நேரத்தில் வாழக்கூடிய தம்பதியர்கள் சுவனத்திற்கு செல்லக்கூடிய சுவன தம்பதிகளாக வாழ்வது எப்படி என்பதையும் பாடமாக நடத்தி தருகிறது. அதுதான் இந்த வசனம், குன்ன லிபாசுல்லக்கும் அன்தும் லிபாசுல்லஹுன்ன. இந்த இடத்துல கணவன் மனைவிக்கு அல்லாஹ் உதாரணமாக, நெருக்கத்திற்கு உதாரணமாக ஆடையை கூறியிருக்கின்றான். பொதுவாக நம்ம திருமண வீடுகள் எல்லாம் பார்த்துருப்போம், நிறைய கவிதைகளில் கணவன் மனைவிகளை வாழ்த்துவாங்க. எப்படின்னா, நிலவும் வானும் போல, நீரும் மீனும் போல, ரோஜாவும் நறுமணமும் போல, அப்படி நினைச்சுவாங்க. நிறைய விஷயங்களை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இந்த உதாரணங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு சாதாரணமான ஒரு விஷயம்தான் நிரந்தர உறவை குறிக்கவே செய்யாது. நிரந்தர உறவை குறிக்கக்கூடிய உதாரணமே கிடையாது. எல்லாமே தற்காலிகமான உணர்வு தான். ஒரு மலரை அந்த செடியிலிருந்து பறிச்சுட்டோம்னா அந்த மனம் என்ன செய்யாது, தொடர்ந்து அதிகபட்சம் ஒரு நாளைக்கு மேலே கூட நிற்காது, வாடிரும், துறைதான் போடணும். அவன் மலரும் மனமும் போல என்ற உதாரணம், மனிதனுடைய உதாரணம் என்பது ஒரு போலித்தனமானது. நிலவும் வானும் போல அப்படின்பா, வானத்தில் உள்ள அத்தனை கோள்களும் ஒரே சமந்தஸ்தான் இருக்கு, நிலவு மட்டும் வானத்தில் இல்லை. அப்ப மனிதனுடைய உதாரணங்கள் என்பது அவனுடைய சிறிய அந்த அறிவுக்கு உட்பட்டதாகத்தான் இருக்கும். நான் அல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த உதாரணம், கணவன் மனைவிக்கான உதாரணம் ஆடையை குறிப்பிடுகின்றான். அப்போ கணவன் மனைவி எப்படி வாழ வேண்டும் என்று நாம் பார்க்க வேண்டும் என்று சொன்னால், ஆடையை கொஞ்சம் நாம் அலசி ஆராய வேண்டும். ஆடையை நாம் என்ன செஞ்சிருக்கிறோம், பார்த்திருக்கின்றோம், அணுகின்றோம், அனுபவிக்கின்றோம். ஆனால் ஆடையினுடைய முக்கியத்துவத்தை உணர்ந்தவர் இல்லை நாம் அதிகமாக. ஆடையினுடைய முதல் நோக்கம் என்ன அப்படின்னா, மானத்தை மறைப்பது. ஒன்றொன்றாக பார்ப்போம். ஆடையினுடைய முதல் நோக்கம் மானத்தை மறைப்பது. அவன் மானத்தை மறைக்கக்கூடிய விஷயத்தில் கணவனுடைய மானத்தை மனைவி மறைக்கக்கூடியவளாகவும், மனைவியினுடைய மானத்தை கணவன் மறைக்கக்கூடியவனாக இருந்தால்தான் அந்த ஜோடி நெருக்கமான சுமண ஜோடிகளாக பயணத்தை தொடர முடியும். அவன் ஆடையனுடைய முதல் நோக்கம் மானத்தை மறைப்பது. அப்போ ஒரு கணவனுடைய மானத்தை மனைவி வாங்கக்கூடாது, மனைவியோட மானத்தை கணவன் வாங்கக்கூடாது. அவர்களிடத்தில் சிறு பெரு குறைகள் இருந்தாலும் அதை சரி செய்து கொள்வதற்கான முழு முயற்சியில் தான் இறங்க வேண்டும். அதுக்குத்தான் அல்லாஹ் ஆடையே சொல்கிறான். இப்போ ஆடை விஷயத்தில் அல்லாஹ் சொல்லக்கூடியது முதல்ல யாரை சொன்னான், பெண்களைத்தான் சொல்கிறான். பெண்கள் தான் ஆண்களுக்கு ஆடையாக இருக்கின்றார்கள். அதுக்கப்புறம் தான் சொல்லுதான், ஆண்கள் பெண்களுக்கான ஆடையாக இருக்கின்றீர்கள் என்று ஆணை பார்த்து சொல்கிறான். அப்போ உண்மையிலேயே யதார்த்தமாகவே பெண் என்பவள் ஆணை மதிக்கக்கூடியவ, அவனுடைய மானத்தை மறைத்து பாதுகாத்து அவனுடைய கண்ணியத்தை உயர்த்தக்கூடியவளாக இருக்க வேண்டும். அதே மாதிரி ஆணும் பெண்ணுக்கு நடந்து கொள்ள வேண்டும் என்பதில் இது முதல் விஷயம். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா, நாம் ஒரு பழமொழி சொல்லுவோம், அதான் யதார்த்தம், ஆழ்பாதை ஆடை பாதி, ஆழ்பாதி ஆடை பாதி. நீ ஒரு மனுஷனை நல்ல ஒரு தோற்றத்தில் காட்ட வேண்டும், நல்ல அபிப்பிராயம் ஏற்பட வேண்டும் என்று சொன்னால், ஒரு கம்பீரமான அழகான ஆடையை அணியும் பொழுதுதான் அவங்கள பற்றிய எண்ணம் நம்ம மனசில் உயர்வாக அமையும். அவன் வரும்போதே ஒரு ஆள் அழுக்க ஆடையும் கந்தலும் கழிசலுமா இருக்கக்கூடிய மோசமான ஒரு நிலையில பார்த்தோம் சொன்னா, அவரை பற்றிய நல்ல அபிப்பிராயமே நமது மனசில் ஏற்படாது. அப்ப ஆடை என்பது ஒரு மனிதனுக்கு கண்ணியத்தை கொடுக்கிறது. முதல்ல மானத்தை மறக்கிறது, அடுத்து கண்ணியத்தை கொடுக்கிறது, கம்பீரமாக கொடுக்கிறது. ஆடையை கொண்டு ஒரு மனிதனை எவ்வாறு கம்பீரமாக மாற்ற முடியுமோ, அதுபோல கணவன் மனைவியையும் மனைவி கணவனையும் கம்பீரமாக ஆக்குவதற்கான முழு முயற்சியில், அவருடைய அழகை பராமரிக்கக்கூடிய, அவர்களை இழிவுபடுத்தாத ஒரு நல்ல அந்தஸ்துக்கு உயர்த்தக்கூடிய நற்செயல்களையும் நற்சொற்களையும் ஒருவருக்கொருவர் பரிமாறிக்கொள்ள வேண்டும். அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா, ஒரு மனுஷன் மனிதனோட சண்டையிடும் பொழுது எவ்வளவு விஷயத்தில் அவனை வந்து எதிர்த்து போரிட்டாலும் சரி, ஆடை அவிழ்ந்து விடுமே ஆனால் அவன் ஆடையை கையில் பிடிச்சிக்கிட்டு தான் செய்வான். அந்த ஆடையை கட்டுறதெல்லாம் முதல் முக்கியத்துவம் கொடுப்பான். அதுக்கடையில் நாலு அடினாலும் வாங்கிக்குவான் சண்டையில். அவன் முதல்ல என்ன செய்வான், ஆடையை தான் பாதுகாப்பான். அதுபோல தான்
வாழ்க்கையில எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் கணவன் மனைவியையும் மனைவி கணவனையும் விட்டு கொடுத்து விடக்கூடாது. கையை விட்டு நழுவி விட விடக்கூடாது. கையை விட்டு நழுவி விடக்கூடாது. அவர்களை பலமாக அந்த உறவை பற்றி பிடித்து கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் அவர்களை கொண்டு நாம் முழு பயன் அடைய முடியும் என்பதையும் இந்த உதாரணத்தின் மூலமாக நாம் பார்க்க முடிகிறது. அன்புக்குரியவர்களே, அடுத்து பார்த்தீங்கன்னா ஆடையில் திடீர்னு ஏதாவது ஒன்று சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது ஒரு டீயோ ஏதாவது கொட்டிருச்சு, என்ன பண்ணுவோம்? கவனமாக எடுத்துகிட்டு போய் அந்த பட்ட இடத்த மாத்திரை என்ன செய்வோம், நாம் கழுவி உடனடியாக அதை சரி பண்ணிவிட்டு அந்த ஆடையோடு திரும்ப வருவோம், வேகமாக சென்று இது செய்வோம். இது எதை குறிக்கிறது என்று சொன்னால், கணவன் மனைவியாக வாழ்க்கையை தொடரும் பொழுது கணவனோ மனைவியோ சிறு தவறுகள் செய்யாமல் இருக்கவே முடியாது. மனித இயல்பு, தவறுகள் நடக்கத்தான் செய்யும். அதை பொருந்தி கொள்ள வேண்டும் என்பதைத்தான் இது காட்டுகிறது. அப்போ கணவனோ மனைவியோ சிறு தவறு செஞ்சிட்டா என்ன பண்ணணும்னா, அந்த தவறை மாத்திரம் நீக்குவதற்கு எப்படி வந்த டீ கொட்டின இடத்துல அதை மாத்திரம் நாம் கழுவுது முயற்சி பண்ணி அந்த ஆடை சரி பண்ண முழு முயற்சி பண்ணணும், வேக வேகமாக செய்தோம். அதே போல என்ன தவறு ஏற்பட்டதோ அந்த தவறை மாத்திரம் சரி செய்வதற்காக முழு முயற்சியை வேகமாக எடுக்க வேண்டும். அதை அப்படியே விட்டுட்டா கரை படிஞ்சிடும். உடனடியாக கழுவணும். கழுவும் பொழுது பார்த்தீங்கன்னா அந்த இடத்த மட்டும்தான் கழுவுவோம். இதுதான் யதார்த்தமான விஷயம். ஏன் அணிந்திருக்கின்ற ஆடை. அதுபோல்தான் கணவன் மனை உறவிலே ஒரு சின்ன ஒரு பிரச்சனை ஏற்பட்டு விட்டால், தவறு நேர்ந்து விட்டால், என்ன தவறு நேர்ந்ததோ அதை மாத்திரம் பேசி அதை சரி பண்ணுவதற்கான முழு முயற்சியை வேகமாக முன்னெடுக்க வேண்டும். நாம் பொதுவாக என்ன பண்ணுவோம், ஒரு ஒரு தவறு நடந்துட்டா கணவனுக்கோ மனைவிக்கோ அவங்க குடும்பத்தை மொத்தமும் வச்சு வச்சு என்ன செய்வோம், அதில் இழுத்து வச்சு பேசுவோம். இல்லை ஏற்கனவே மனைவி செய்த தவறு அல்லது கணவன் செய்த தவறு எல்லாவற்றையும் இந்த தவறோடு என்ன செய்யக்கூடாது, நாம் ஃபிட் பண்ணி அப்படியே இணைத்து மிகப்பெரிய பூதாகரமான ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணதுக்கான ஒரு முழுமையான வேலையை நாம் செஞ்சிருவோம். இதனால் உறவு விரிசல் ஏற்பட்டு விடுகிறது. அப்போ இந்த மாதிரி ஒரு முறையை நாம் கையாளக்கூடாது. என்ன தவறோ அதை மாத்திரம் சரி செய்ய வேண்டுமே தவிர அந்த ஆடையை நாம் மொத்தமாக புறக்கணித்து விடக்கூடாது. அதையும் தாண்டி சில சமயம் பயணத்தில் இருக்கும் பொழுது, வெளியில் இருக்கும் பொழுது, பைக்கிலையோ கார்லையோ ஏதோ ஒரு ஆணியோ எங்கேயோ திரும்பும் பொழுது ஆடையில் பட்டு லேசாக கிழிஞ்சிருச்சு வச்சுக்கிடுவோம். முக்கியமான இடத்துல கிழிஞ்சிருச்சு, உடனடியாக என்ன செய்வோம், ஒரு லுங்கியில் கிழிஞ்சிருச்சு வச்சுக்கிடுமே, அதை மறைப்பதற்கு முயற்சி பண்ணுவோம். வீட்டுக்கு போய் ஆடையை மாத்திரதா இருந்தாலும் அந்த பயணத்தில் அந்த கிழிச்சல வெளியில் தெரியாமல் இருப்பதற்காக என்ன செய்வோம், நாம் முழு முயற்சி பண்ணுவோம். ஏன், அதை அடுத்தவங்களுக்கு தெரிவதை நாம் விரும்புவதில்லை. அதுபோலதான் கணவனோ மனைவியோ ஒரு குற்றம் இழைத்து விட்டால் அதை வெளியில் போய் நாம் வெளிச்சம் போட்டு காட்டக்கூடாது. அது மீண்டும் அவர்களுக்கு இடையில் அவர்கள் இணைய முடியாத அளவுக்கு மிகப்பெரிய பிளவுகளை ஏற்படுத்திவிடும். அப்போ கணவன் மனைவிக்குள்ளேயே பிரச்சனை என்ன செய்யணும் வந்துன்னு சொன்னால், முதலில் மூன்றாம் நபருக்கு கொண்டு செல்லக்கூடாது. அவங்களுக்குள்ளே சரி பண்ணணும், மறைக்க வேண்டும். ரொம்ப முக்கியமான விஷயம். அந்த கிழிச்சலை நாம் மறைப்பதற்கு எவ்வளவு முனைப்பு காட்டுகின்றோமோ, அதுபோல கணவன் மனைவி ஒவ்வொருவர் மற்றொரு விஷயத்தில் நடந்துவிட்ட தவறோ அல்லது குற்றமோ அதை முதலில் மறைக்க வேண்டும் பிறருக்கு தெரியாமல். அதன் பிறகு இவர்களுக்குள்ளே சரி செய்து கொள்ள வேண்டும். எப்படி வீட்டுக்கு போய் ஆடையை தைச்சுக்கிறோமோ அது மாதிரி நம்ம செஞ்சிடணும், சரி செய்து கொள்ள வேண்டும். அப்போ இதையெல்லாம் நாம் கவனத்தில் கொள்ளாமல் கணவன் மனைவி உறவு என்பது ஒருவரால், அதாவது கணவனை என்னமோ தனக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருளாகவும் அல்லது மனைவியை தனக்கு அடிமையாகவும் மாத்திரமே கருதி கொண்டு வாழ்வதனால், கணவன் மனைவி உறவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைய காலகட்டத்தில் ஒரு உண்மையான ஒரு பந்தமே இல்லை. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த ஆடை விஷயத்தில் நமக்கு இன்னொரு விஷயத்தையும் செய்கிறான், மறைமுகமாக அறிவுறுத்துகின்றான். என்ன தெரியுமா, நெருக்கம். ஆடை தான் ஒரு மனிதனுக்கு ஆணானாலும் பெண்ணானாலும் அத்தனை உறவுகளுக்கு முன்னால் இருக்கக்கூடிய ஒரு உறவு எது என்று சொன்னால் ஆடை தான். நம்ம உடம்பை எப்பொழுதுமே ஒட்டி உரசி உறவாடி கொண்டிருக்கின்ற ஒரு விஷயம் எது என்றால் ஆடை. அதுபோல உலகத்தில் எத்தனையோ பந்தங்கள் யாரெல்லாம் இருந்தாலும் சரி, கணவன் மனைவியும் அவர்களை விட மிகவும் நெருக்கமாக ஒட்டி உறவாடக்கூடிய, இடைவெளி இல்லாத, ஒன்றோடு ஒன்று இணையக்கூடிய, மனதளவில் பொருந்தி கொள்ளக்கூடிய மிகச்சிறந்த உறவாக இருக்க வேண்டும். இதையும் நாம் ஆணையின் மூலம் கற்றுக்கொள்ளலாம்.
அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு குழந்தை பிறந்துடும். குழந்தை பிறந்துருச்சுன்னா முதலில் அந்த குழந்தைய போய் அடையிறது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆடைதான். நீ பிரசவம் பார்த்த அந்த நர்ஸுகளை என்ன பண்ணுவாங்க, அந்த பெண்களை ஒரு துணியை கிழிச்சு முதல்ல அந்த குழந்தைக்கு ஒரு ஆடையாக போர்த்துவார்கள். அதுக்கப்புறம் தான் தாய் பக்கத்திலே குழந்தையை கொண்டு வரக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது. அப்போ அந்த அளவுக்கு ஆடை மனிதன் பிறந்த உடனேயே வேகமாக சென்று ஒட்டிக்கொண்ட ஆடை இறுதியில் அவன் மரணித்து அவன் கபரில் கொண்டு வைக்கப்படும் பொழுது கஃபன் ஆடையாக மாறி அப்பொழுதும் தங்களுடைய உறவை அது விட்டு கொடுப்பதில்லை, பிரிவை காட்டுவதில்லை. அதுபோல பிறந்தது முதல் இறக்கும் வரை உள்ள ஒரு நெருக்கமான உறவு எது என்று சொன்னால் ஒட்டி உறவாடக்கூடிய உரசி கொண்டே இருக்கக்கூடிய உடம்பில் நமக்கு எப்பொழுதுமே இருக்கக்கூடிய ஒரு உறவு எது என்று சொன்னால் ஆடைதான். அதுபோல கணவனும் மனைவியும் எந்த சூழ்நிலையிலேயும் ஒருவரை ஒருவர் விட்டு கொடுக்காத ஒரு உறவாக இருக்க வேண்டும், பிரியக்கூடாது. அவங்களுக்கு இடையில மூன்றாவது நபர் வரக்கூடாது, அவங்களுக்கு இடையில ரகசியம் இருக்கக்கூடாது. அந்த அளவுக்கு கணவன் மனைவியும் ஒருவருக்கொருவர் உண்மையுடன் வாழ வேண்டும். ஒரு உண்மையுடன் உண்மையாளர்களாக வாழ்ந்தால்தான் அந்த உறவு சுவனம் வரை கொண்டு சேர்க்கும். அப்ப இந்த விஷயத்தையும் நாம கவனத்தில் கொள்ள வேண்டும். அதுபோல பார்த்தீங்கன்னா ஆடையில எப்பொழுது ஒரே மாதிரி ஆடையிலும் அணிவது இல்லை. குளிர் வந்து விட்டால் குளிரை தாங்கக்கூடிய கனமான ஆடை, கதகதப்பான ஆடை அணிகின்றோம். அதுபோல பருவ சூழ்நிலைகள் மாறும் பொழுது ஆடைகள் மாறுவது போல கணவன் மனைவிக்கு இடையில மனக்கசப்புகள் வந்து குடும்பத்தில் அந்த வெப்பச்சலனங்கள் வரும் பொழுது ஒருவரை விட்டு பிரிந்து விடாமல் இருப்பதற்காக சரி செய்வதற்காக ஆடையினுடைய அந்த தன்மையை நாம் எப்படி மாற்றிக்கொள்கின்றோமோ அதுபோல நாம் நம்மளுடைய தன்மையை மாற்றிக்கொள்ள. உதாரணமாக கணவன் வந்து உடம்பு முடியாமல் இருக்காருன்னா மனைவி என்ன செய்வா, அரவணைப்பா அவளை பார்க்கறான். மனைவி வந்து உடம்பு முடியாமல் கிடந்தா கணவன் அரவணைப்பா பார்ப்பார். அதுபோல வெப்பக்காலம் வந்து விட்டால் ஆடை மெலிதாக மாற்றுகிறது போல ஒருவருக்கிடையில் இன்னொருவர் கோபமாக இருக்கும் பொழுது கடினத்தன்மையை காட்டாமல் மிகவும் நளினமாக நடந்து கொள்ள வேண்டும். சரி, இப்போ மனைவி கோபத்தில் இருக்கிறா அல்லது கணவன் கோபத்தில் இருக்கிறாரு என்று தெரிந்து கொண்டு அதற்கேற்ப நடந்து கொள்ள வேண்டும். எல்லா விஷயங்களையும் அந்த நேரத்திலேயும் கொட்டி தீர்த்து விடக்கூடாது. இதுவும் நாம் கவனிக்கப்பட வேண்டிய விஷயம். இந்த ஆடையில் ஒளிந்திருக்கக்கூடிய அற்புதமான விஷயம் இதுவும் ஒன்றாக இருக்கிறது. அப்ப பருவ சூழ்நிலை மாறுவதற்கேற்ப ஆடைகளை மாற்றிக்கொள்வது போல குடும்ப சூழ்நிலையில் மனதினுடைய வெப்பச்சலனங்கள் மாறுவது போல கோபம் தாபங்கள் ஏற்படும் போது கணவன் மனைவியும் ஒருவருக்கொருவர் தங்களுடைய விட்டு கொடுக்கக்கூடிய அந்த பண்மை அல்லது அவரோடு உறவாடக்கூடிய அந்த நெருக்கத்தை இயல்பாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றும் நாம் தெரிந்து கொள்ள முடிகிறது. ஆகையால் அன்புக்குரியவர்களே, எந்த சூழ்நிலையிலேயும் ஒரு ஆணையினுடைய தன்மையைப் போல கணவன் மனைவி இணைந்து வாழ்ந்து விட்டார்கள் என்று சொன்னால் அவருடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்னு சொன்னால் பார்ப்பதற்கே மிகவும் ஒரு இனிமையாக இருக்கும். இன்னொன்று சொல்ல போனால், குழந்தைகள்லாம் வளரும் பொழுது தாய் தகப்பனை பார்த்து தான் வளருது. இன்னைக்கு பல குழந்தைகள் வந்து திருமணம் என்றாலே பயப்படக்கூடிய சூழ்நிலை ஏற்படுது. காரணம் என்றால் தாய் தகப்பனை எப்பொழுது பார்த்தாலும் ஒரே சண்டையும் சச்சரவுகளும் வழக்குகளும், இந்த மாதிரி ஒரு குடும்பத்தில் நிம்மதி இல்லாமல் இருக்கிறாங்க. அதை பார்த்து குழந்தை திருமண வாழ்க்கையே கணவன் மனைவி உறவே வழக்குதான், அது வாழ்க்கையில் என்ற முடிவுக்கு வரக்கூடிய ஒரு கசப்பான காலகட்டத்தில் இருந்து கொண்டிருக்கின்றோம். எனவே இந்த சூழ்நிலையில் மூமின்களாகிய நாம் அல்லாஹ் சொன்ன அறிவுரைக்கேற்ப ஆண்களும் பெண்களும் ஒருவருக்காக ஒருவர் ஆடையாக மாறி கணவன் மனைவியும் சிறந்த ஒரு நட்பு மிகுந்த ஒரு பாசம் மிகுந்த பிரிக்க முடியாத உறவுகளாக மாறி தங்களுடைய குழந்தைகளுக்கு முன்மாதிரிகளாக அவர்கள் மாறி மிகச் சிறந்த ஒரு வாழ்க்கையை நடத்தி அதன் மூலம் அல்லாஹ்விடத்தில் நாம் அதிகமான மன நிம்மதி பெற முடியும். அந்த மன நிம்மதியின் மூலமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீனை நாம் அதிகமதிக பிரார்த்தித்து வணக்க வழிபாடுகள் செய்து சுவனத்திற்கு செல்வதற்கான முழு வேலையை செய்ய முடியும். ஒரு மனசில் பதட்டம் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, மனசில் பதட்டம் இருந்துன்னு சொன்னால் ரெண்டு ரக்காயத்து நிம்மதியை தொழ முடியாது. மனசில் சந்தோஷமும் அந்த குதூகலம் இருக்கும் பொழுதுதான் அந்த இரண்டு ரக்காத்தை நிம்மதியாக தெளிவாக நாம் வந்து தொழுகையை நிறைவேற்ற முடியும். அதுபோல தான் கணவன் மனைவி உறவு எப்பொழுதும் குதூகலமானதாகவும் இனிமையானதாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் ஆடையைப் போல மாறி ஒருவருக்கொருவர் ஒருவரை சார்ந்தவராக வாழ்ந்து விட்டோம் என்று சொன்னால் நிச்சயமாக அந்த வாழ்க்கையானது மிகச்சிறந்த வாழ்க்கையாக அமையும். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. ஆகையால்
இனி வரும் காலங்களில் அல்லாஹ்வுடைய அறிவுரையை நாம் மனதில் கொண்டு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எந்த மாதிரி நம்மை வாழ்க்கையில் வாழச் சொன்னானோ அந்த வாழ்க்கையை வாழ்ந்து நாம் சுகுணம் செல்லக்கூடிய ஜோடிகளாக மாறுவதற்கான முழு முயற்சி செய்வோமாக. அல்லாஹ் இதை தௌஃபிக் செய்வாகன என்று கூறி நிறைவு செய்கின்றேன். வாஹிர தௌபான அனில்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி.